சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி தவறு நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாலே முதல் ஆளாக தைரியமாக வந்து அவர் எதிர்த்து நிற்பாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். கேப்டன் விஜயகாந்த் அண்மையில் சினிமா படங்களை பற்றியும் சில அரசியல் பிரச்சனைகளை பற்றியும் ஒரு பேட்டியில் பேசியிருந்தாரு. அப்போ கேப்டன் விஜயகாந்த் கிட்ட விஜய் நடித்த மெர்சல் திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருந்தது, அதே மாதிரி நீங்களும் உங்கள் திரைப்படத்தில் ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியான விஷயங்களை பற்றி பேசியிருக்கீங்க, அதுக்கு எப்பாவது தடை வந்திருந்தது என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தப்போ அதுக்கு பதில் அளித்த கேப்டன் விஜயகாந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நடித்த ஒரு திரைப்படம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரிலீஸ் ஆகும், அப்படியே ஏதாவது பிரச்சனைகள் அந்த படத்திற்கு எழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போராட்டத்தில் ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த். அது மட்டும் இல்லாமல் மெர்சல் திரைப்படத்தை நான் இன்னமும் பார்க்கல, அதனால் அந்த திரைப்படத்தை பற்றி நான் எதுவும் இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிண்டலாக, நான் பொதுவாகவே என் படங்களையே அவ்வளோவா பார்க்க மாட்டேன், நீங்கள் மற்றவங்க நடித்த படங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக சொல்லியிருந்தாரு கேப்டன் விஜயகாந்த். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டிவி ஃபோர் யூ சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.